ஹாய் காய்ஸ், இந்த வீக்கெண்ட் நாங்கள் பிளான் பண்ணி போன ஸ்பாட் பார்த்தீங்கன்னா YMCAல இருக்கிற மாபெரும் ஃபேமிலி கொண்டாட்டம். பட் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. இந்த வீக்கெண்ட் இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஒரு பார்ட்டி மீட்டிங் இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப க்ரௌடடாக இருந்தது. எக்ஸிட் அண்ட் என்ட்ரி கொஞ்சம் ஃபுல்லாக இருந்தது. அப்படியே வண்டி பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் போன ஸ்பாட்டில் ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கினோம். டிக்கெட் வாங்குறதுக்கே அரவுண்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் டு 45 minutes ஆகிடுச்சு லைனில் நின்று வாங்குறதுக்கு. உள்ளே போயிட்டு பார்த்த உடனே ஃபஸ்ட்டு ராட்டினம் இருந்தது, கிட்ஸ் ட்ரெயின் இருந்தது. அதுக்கப்புறம் அது பெரிய பவுன்சி வந்து பீஸ்ட், சின்ன பவுன்சி வந்துட்டு பசங்களுக்கு ஸ்லைட்லாம் இருக்கிற மாதிரி. பெரியதில் எல்லாருமே போகலாம், எனி ஏஜ் குரூப் கேன் கோ. இதுவும் ஒன் ஆஃப் த என்ட்ரன்ஸ், இந்த வழியாக கூட என்ட்ரி பண்ணிக்கலாம் நமக்கு வேணும்னா. இதில் வந்து ஒன்லி கிட்ஸ் கேன் ஸ்லைட். ஸோ அப்படியே உள்ளே வந்தோன்னா இந்த லைனில் உள்ளே இருக்கிற கேம்ஸ்க்கெலாம் டோக்கன்ஸ் வாங்குறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணியிருந்த ஒரு ஷோ பீஸ், ஆர்ட் மொமெண்ட்டோ. இது வந்து ஃபுல்லாக வேஸ்ட் வச்சு, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. த தாட் ஆஃப் மேக்கிங் இட் இன் இட் செல்ஃபே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் எல்லாருக்கும் இது காட்டணுன்றதுக்காக தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த இதில் ஷாமியானாவில் ஃபுல்லாகவே சாட் ஸ்டால்ஸ், ஐஸ்கிரீம் ஸ்டால்ஸ், ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருந்தது. நமக்கு வேணுன்றது வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே இந்த ஷாமியானாக்குள்ளே வந்தால் நிறைய ட்ரிங்க்ஸ், மொஜிட்டோஸ், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் அந்த மாதிரி கவுண்டர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இது பெரியவங்களுக்கு இருக்கிற ட்ராம்ப்ளின். அப்படியே சைடில் பார்த்தோன்னா பசங்களுக்கு இருக்கிற பவுன்சி இருக்குது, இதுவும் பே பண்ணோம். இதில் இருக்கிற இங்கே இருக்கிற எல்லா கேம்ஸும் பேயிங் கேம்ஸ் தான். சின்ன சின்ன கேம்ஸ் இந்த மாதிரி கேம்ஸ்க்கும் ஃபுல்லாக பே பண்ணோம். பிக் க்ளவுன் மவுத்தில் அதில் பால் போடுற மாதிரி கேம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்ரேட்டி 5 இந்த கேமில் வந்து ரொம்ப அழகாக அந்த பாலை வந்து ஒவ்வொரு லேயராக மூவ் பண்ணி லாஸ்ட்டாக அந்த பாக்ஸில் கொண்டு வரணும். இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா. இதுக்கும் அகெயின் நம்ம டோக்கன் வாங்கினோம். பட் வந்து ப்ளே டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30 minutes தான் பிளேயிங் டைம். அதுக்கப்புறம் வெளியில் வந்துடணும் பசங்க. ஸோ இது அந்த ஹேமர் கேம் நம்ம பார்த்துருப்போம், இதில் ஹிட் பண்ணி நம்ம எவ்வளோன்னு. இது கிட்ஸ்க்காக. இது வந்து அந்த விஆர் கேம்ஸ். இதில் நம்ம செலக்ட் பண்ணி நாங்கள் பார்த்தது வந்து டைனோசர் வீடியோ பார்த்தோம் இந்த விஆரில். இது கன் ஷூட்டிங் கேம். அதுக்கப்புறம் அங்கே ஸ்னோ வேர்ல்டும் இருக்குது, ப்ளஸ் அந்த 3D ஃபோட்டோகிராஃபி செஷனும் இருக்குது. இதெல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நாங்கள் வந்தது இந்த மொஜிட்டோ ஸ்டாலுக்கு வந்துட்டு ட்ரெண்டி ஸ்மோக்கி மொஜிட்டோ குடிச்சிட்டு நாங்கள் எங்களோட அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் இந்த இடத்துக்கு போகும்போது நம்ம வந்து ரொம்ப வயசானவங்களும் 2 years கம்மியான கிட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது தான் ரொம்ப எக்ஸர்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா இருக்கிற சவுண்டும் இரிட்டேட்டிங்காக இருக்குது ரொம்ப கண்டினியூவாக அவங்களுக்கு. ஸோ ஃபார் மோர் சச் வீடியோஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.